இயேசு ஆண்டவர் தருகின்ற ஆறுதலும் சமாதானமும் சுகமும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே நமக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் பாவத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாவம்னா என்னது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்காம இருக்கிறது தான் பாவம். அப்ப பாவத்துக்கு நாம் விலகி ஓட வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா பிசாசுக்கு ஏத்து நிக்காம ஓடிடுறோம். பிசாச கண்ட உடனேயே நாம ஓடிடுறோம். ஆனா பாவத்துக்கு எதிர்த்து நின்றுகிட்டு இருக்கிறோம். எதிர்த்து நிக்கிறதுனா ரெண்டு விதமா அர்த்தம் கொள்ளலாம். ஒன்னு எதிர நிக்கிறது, இன்னொன்னு எதிர்த்து நிக்கிறது. ரெண்டுமே வேண்டான்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. விலகி ஓடு அப்படின்னு தான் சொல்றாரு. ஆதாமி ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அந்த கனிய புசிக்க வேண்டாம் சொல்லிட்டாரு. அப்ப புசிக்க வேண்டாம் சொன்ன அந்த கனிக்கு எதிராக ஏவாள் போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஏவாள் அந்த மரத்துக்கு எதிராக இல்லாவிட்டால் அந்த பாவத்துக்கு எதிராக நின்னதனால பாருங்க என்னென்ன நடந்துச்சு. அந்த அழகை பார்த்து இச்சிச்சாங்க. பிசாசு கூட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆண்டவர் வந்து இந்த மரத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதா பொய் சொன்னாங்க. அப்ப பொய் சொல்ல வேண்டி வந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருக்கலாம். அப்ப அதை தொட வேண்டி வந்தது. அதை எடுத்து சாப்பிட வேண்டி வந்தது. புருஷனுக்கும் கொடுக்க வேண்டி வந்தது. இப்படி சாத்தானால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு பாவத்தில் விழுந்து விட்டார். அப்ப நம்ம பாவத்துக்கு எதிராகவோ எதிர்த்தோ நிக்க கூடாது, விலகி ஓடணும். அப்படின்னா தான் ஆண்டவருக்குள்ளாக நம்மை நாம் காத்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நமக்கு அருளுவாராக. ஆமென்.